ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விசித்ரானாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் உள்ளம், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அக்கறையாக பேசுகிறது, எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாமல் வேறு லெவலில் வா எனக்கு கரெக்டு தோணிச்சோ தப்புன்னு தோணிச்சோ நான் சண்டை போட்டாலும் சரி சண்டை போடலாம் சரி என் ஃபீலிங்கை கூட நான் புதைச்சி வச்சுட்டு உங்க கூட வந்து நான் பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தாய் உள்ளம். ஸோ மாயா பூர்ணிமா வந்து அவங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சில உண்மைகளை வந்து விசித்ரா உடைத்திருக்கிறார்கள். அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமாவை மாயா வந்து பின்னாடி குத்திட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா பாருங்க. இப்போது சுத்தமாக மாயா வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கிட்ட பேசுகிறத ஒரு 2-3 நாளாக அவாய்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும் லைவில் பார்க்குறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதாவது நேற்று நைட்டு, அதுலேயும் வந்து பூர்ணிமாவை கண்டுக்கல, மதிக்கவே இல்லை நம்ம மாயா. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ரெண்டு டாப்பிக்கு. ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டாங்க. அவங்கள வந்து மாயா பூர்ணிமா நாமினேட் பண்ணுறாங்க தெரிஞ்சால் அவங்க கூட நிற்க கூட மாட்டாங்க, அவங்க வேறு யாரும் நினச்சிட்ருக்காங்க, தினேஷ் பண்ணிட்டாங்க வேறு யாரும் நினச்சிட்டாங்க போல் அப்படின்ட்டு. ஆனால் பண்ணது வந்து மாயா பூர்ணிமா தான், கரெக்டாக. இப்போ இதில் என்ன காமெடி அப்படின்னா, மாயா பூர்ணிமா மாயா மடியில் படுக்க வச்சுட்டு நீ எதுவும் ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குலாம் வந்து இது கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணுற, வீட்டில் வந்தால் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் நீ தாண்டி வரணும், நீ நல்லா தான் விளையாண்டுருக்கு அப்படின்ற மாதிரி மாயாக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து பூர்ணிமா வந்த பிறகு மாயா வந்து பேசவே இல்லை, ஒரே சைடில் படுத்துக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. பூர்ணிமாவுக்கும் நம்ம விசித்ராவுக்கும் தான் அவனை கான்வர்சேஷன் போச்சு. அதில் மெயினாக பூர்ணிமா கிட்ட மணியை பற்றி தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து உடச்சி விட்டாங்க. இது தேவையற்றது ஆக்சுவலாக. இப்போ தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நீ இறங்கி அங்கே பேசுனது இங்கே பேசுனது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லை. அது இவங்களே தான் ஆரம்பிக்கிறாங்க. மணி ரவீனா வந்து ஷியோவில் அந்த ஆன்ட்டி வந்து ரொம்ப ஓவராக தான் பேசிட்டாங்க. அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அம்மாவோடைய சொந்தக்காரன் கூட இல்லையா, இவளுடைய ஃப்ரெண்டோட அம்மாவா, ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி முடியுது. அட பாவிகளா, யாரோ ஒருத்தி வந்து பார்த்தோன்னா மணியை திட்டு வச்சுருக்காங்களே, கேவலண்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு உண்மை, அது நமக்கு தெரியாது. எனக்கே நானே சித்தி இத்தி நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா அது யாருமே கிடையாது ஃப்ரெண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, விசித்ரா வந்து சொல்லிட்டாங்க ஓப்பனாக மணியும் ரவீனாவும் பழகிறது அவங்க அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கிறது. அப்போ இப்போ ஏன் அப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கேட்டவுடனே அதுதான் எனக்குனுக்கும் தெரியல, அதுதான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஏன்னா டூர் போகும்போது தான் அவங்க அம்மாலாம் வந்திருக்காங்க, பட் இப்போ இப்படி இருக்கும் பொழுது தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது. ஸோ உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருடைய லவ்வர்ஸ் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, மேபி அவங்க லவ்வர் நினைக்காம அண்ணன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினச்சிருக்கலாம், அண்ணன் நமக்கு தங்கச்சி அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலோட்டமாக பழங்குனது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இன்னும் அவங்களுக்கு புதாகரமாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க அம்மா வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க போல் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக வந்து போக தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அதுவும் மணி சொன்னது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியுன்றது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதுன்றாங்க. இதில் யார் சொல்கிறது நீ நம்புவீங்க? அது மட்டும் இல்லாமல் ரவீனா வந்து பேந்த முழிச்சிக்கிட்டு இன்றைக்கி மணி கூட போய் உட்காராமல் முட்டையிலேயே போய் படுத்துக்கிட்டு அப்புறம் வந்து போய் தான் படுத்துட்டாங்க, போய் மணிக்கிட்ட பேசவே இல்லை, அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு இஷ்யூனால் மாயா பூர்ணிமா அவுட்டு ஒரு சைடில், இன்னொரு சைடில் மணி ரவீனா அவுட்டு, இன்னொரு சைடில் விக்ரம் மாயா பூர்ணிமா கேங் அவுட்டு, எல்லாமே இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களோட நிம்மதியை வந்து குலைச்சி விட்டுருச்சு அப்படிங்கிறது தான். பட் இதை சொன்னோடனே பூர்ணிமா ஆஹா அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், இதை விட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் பூர்ணிமா இன்னும் மாயா அவங்கள கலட்டி விட்டாங்க, அவங்க வந்து முதுகில் குத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமையே பூர்ணிமா வந்து மாயா கிட்ட கேமை தொலைச்சிட்டாங்க. சரியா, அப்போ மாயா சொன்னதெல்லாம் என்ன, நான் நீங்கள் எல்லாம் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது எல்லாமே முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய். ஏன்னா மாயாவை சுத்தமாக பூர்ணிமா கண்டுக்கிட்டாலும் நிறைய கண்டுக்கிட்டாலும் பூர்ணிமாவை மாயா கண்டுகொள்ள மாட்டார்கள், மதிக்கவே இல்லை இன்றைக்கி மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். இது அப்பப்போ போய் பேசிப்பாங்க அவ்வளோதான், சரி பழகிட்டோம் அப்படின்றக்கா பேசிப்பாங்க தவிர மற்றபடி நைட் டாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீன் வரத்தில் சந்திப்போம் வரைக்கும் குட் பை.